ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தை தற்பொழுது நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தொடங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத நிலை உள்ளது என்று தற்பொழுது பரப்புரையில் அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் சிறு வியாபாரிகள் மீது அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன என்றும் அவர் குற்றச்சாட்டை ஒன்று முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தை ராகுல்காந்தி அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மூன்று கட்டங்களாக தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது. முதல் கட்டத்திற்கான பிரச்சாரமானது வந்து தீவிரமா நடந்துட்டு வருது. இன்றைய தினம் முதல் முறையாக ராகுல்காந்தி தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசிட்டு வர்றாரு. இந்த தேர்தலானது முழுக்க முழுக்க கொள்கை அந்த சார்ந்த விஷயங்களுக்கான தேர்தலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீரனுடைய ஆள்ல ஒரு மன்னர் போல செயல்பட்டு வர்றாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. 2019 இரண்டாவது முறையாக பாஜக வெற்றி பெற்றதுக்கு பிறகாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து விளக்கியிருந்தாங்க. அதன் பிறகாக எத்தகைய வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உருவாகி இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்படின்ட்டு பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இளைஞர்களுக்கு பெரிய அளவுல வேலை வாய்ப்பு இல்லாமதான் வந்து சூழல் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதே போல வியாபாரிகள் மத்தியில மிகப்பெரிய அடக்குமுறை வந்து கையாளப்பட்டு வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தன்னுடைய தேர்தல் உரையில வந்து ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி தேசிய மாநாட்டு கட்சியோட இணைந்து இந்த தேர்தல் வந்து போட்டிடுறாங்க. பாரத் ஜோடோ யாத்திரனுடைய அந்த இறுதி நாட்களானது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல இருந்துச்சு. அது மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா குறிப்பிட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சி இந்த முறை எப்படி ஏதும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தொடர்ச்சியான அந்த வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அதே போல பாஜக வந்து பாஜகனுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில இன்றைய தினம் ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்துக்கும் தொடங்கியிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.